வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட சகல ரக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு முன்னர் கையளிக்க வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சு கோரியுள்ளது. பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை இலங்கை கடற்படையினரின் வெளிசிறையில் அமைந்துள்ள அரச வணிக வெடிபொருள் களஞ்சிய சாலையில் கையளிக்குமாறு அந்த அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதனிடையே வட மாகாணத்தின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அரிசி மற்றும் நெல்லிருப்பு தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையினரால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆவணத்தை வர்த்தக அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக இலங்கை சந்தையில் அரிசியின் விலை அதிகரித்து அரிசிக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. நிலைமையை கருத்தில் கொண்ட ஜனாதிபதி பாரிய அரிசி வியாபாரிகளை அழைத்து கலந்துரையாடலை மேற்கொண்டதோடு தற்போது சில்லறை சந்தையில் பேணப்பட்டு வரும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை அவ்வாறு பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இவ்வாறு பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் பணிப்புரையின் பேரில் அரசு இருப்புகள் தொடர்பில் விசேட கணக்கெடுப்பை மேற்கொள்ள நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்திருந்தது. ஆயுதங்களை வைத்திருந்ததாக கூறி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வவுனியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட மூவர் குற்றமற்றவர்கள் என தெரிவித்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் முன்னிலையில் இது தொடர்பான விசாரணை இடம்பெற்ற போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு சாளம்பைக்குளம் பகுதியில் ஆபத்தான ஆயுதங்களை தம்பசம் வைத்திருந்ததாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த மூவர் கைது செய்யப்பட்டனர். குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். பவுனியா மேல் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் தீர்ப்புக்காக தவணையிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அவர்கள் மூவரையும் விடுவித்து தீர்ப்பளித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ஆகியோர் 18ஆம் தேதி வரை விளக்க முறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்த மற்றும் விளக்க முறியலில் வைக்கப்பட்டுள்ள அவரது மனைவிக்கு எதிரான வழக்கு நுகையகொட நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு விளக்க முறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பரீட்சைக்கு விண்ணப்பித்த பாடசாலை மாணவர்களின் அனுமதி அட்டைகள் மற்றும் நேர அட்டவணை அந்த பாடசாலை அதிபருக்கும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டை மற்றும் நேர அட்டவணை அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அஞ்சல் மூலமாக அனுமதி அட்டைகளை பெறாத தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்களில் இருந்து நவம்பர் 18ஆம் தேதி முதல் அவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் பரீட்சார்த்திகள் இணையதளத்தில் நவம்பர் 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை திருத்தங்களை மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை, நுவரேலியா, கண்டி, இரத்தினபுரி, கேகாலை, கொழும்பு, கம்பகா ஆகிய 7 மாவட்டங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கியுள்ள 10 வேட்பாளர்களும் வெல்ல வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வந்த கௌதம புத்தனை போல் பேசுகின்ற நபர்களை நான் என் அரசியல் வாழ்வில் பல முறை பார்த்திருக்கின்றேன், இப்போதும் பார்க்கிறேன். இந்த பசப்பு வார்த்தைகளில் நமது மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது. உண்மையில் நாம் இன்று
சந்திக்கும் பல்வேறு துன்பங்களுக்கு இன்று தேனொழுக பேசும் இவர்கள்தான் முதல் காரணம். ஆகவே இவர்கள் எப்படி எம்மை பிரதிநிதித்துவம் செய்ய முடியும்? எம்மை நாம் தான் பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும். தேர்தலில் 10 வேட்பாளர்களும் வெற்றி பெற்று எதிர்வரும் 10 பாராளுமன்றத்தில் தாம் ஒரு அழுத்த அணியாக இடம்பெற வேண்டும் எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்சர்களுக்கு மாற்றீடாகவே மற்றொரு இனவாத கூட்டமான ஜேபிபியினர் தேசிய மக்கள் சக்தி என கூறி ஆட்சிக்கு வந்துள்ளன என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்துர சேனாரத்ன தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பிரச்சார கூட்டம் ஜாழ் கோப்பாய் பகுதியில் இடம்பெற்ற போதே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், தெற்கில் சுமார் 76 வருட பாரம்பரியத்தை கொண்ட கட்சிகள் இன்று சுக்குநூறாகியுள்ளன. அந்த மாற்றம் வடக்கிலும் வர வேண்டும். அந்த மாற்றத்திற்காகவே இளையோர்களான சுலக்சன் தலைமையிலான குழுவினர் களமிறங்கியுள்ளன. அவர்களுக்கு நாங்கள் கரம் கொடுக்கவே வந்துள்ளோம். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் மகிந்த ராஜபக்ச காலத்திலும் கோட்டபாய ராஜபக்ச காலத்திலும் வடக்கில் அராயகங்கள் நடைபெற்றன. பலர் காணாமல் ஆக்கப்பட்டன, படுகொலை செய்யப்பட்டன. ஊடகவியலாளர்கள் கூட காணாமல் ஆக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அவ்வாறே வடக்கில் கொடுமைகள் நடைபெற்ற போது தெற்கில் நாங்கள் குரல் கொடுத்தோம். ஐக்கிய சுதந்திர முன்னணி தமிழ் மக்களுக்காக அன்று தொடக்கம் குரல் கொடுத்தே வருகின்றது. இனவாதத்தை மூலதனமாக கொண்டே ராஜபக்சர்கள் ஆட்சி செய்தனர். அவர்களுக்கு பல அரசியல்வாதிகள் ஆதரவாக செயல்பட்டன. அப்போது நாங்கள் தமிழ் மக்களுக்காகவும் முழு நாட்டு மக்களுக்காகவும் போராடி மகிந்தா கும்பலை துரத்தினோம். கடந்த 2015 ஆண்டு மகிந்தா கும்பலை விரட்டி நல்லதொரு ஆட்சியை அமைத்தோம். அந்த கால பகுதியிலேயே தமிழ் மக்கள் ஓரளவு சுதந்திர காற்றை சுவாசித்தார்கள். பின்னர் புலிகள் மீள உருவாகின்றார்கள் எனவும் முஸ்லிம் மக்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை கூறி மீண்டும் இனவாதத்தை கொண்டு கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி வந்தது. மீண்டும் நாங்கள் போராடினோம். ராஜபக்ச கும்பலுக்கு சாபமணி அடிப்பது போல் வெற்றி கொண்டோம். அதனால் தான் தற்பொழுது ராஜபக்சர்கள் தேர்தல் அரசியலிலிருந்து விலகி இருக்கின்றன. வடக்கில் துப்பாக்கி முனைகளுக்கில் இருந்தும் பலர் நல்லிணக்கத்திற்காக குரல் கொடுத்தார்கள். அவர்களுடன் இணைந்தே இனவாத பேய்களை எம்மால் விரட்ட முடிந்தது. தெற்கில் உள்ள பெரிய கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி சுக்குநூறாகிவிட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை காணவில்லை. மொட்டு கட்சி உடைந்து விட்டது. ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து உடைந்து வந்து ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் காணாமல் போய்விடும். நாட்டை நாசமாக்கிய ஜேபிபியினரே தேசிய மக்கள் சக்தி எனவும் மாற்றம் எனவும் கூறி ஆட்சி அமைத்துள்ளார்கள். தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என 13 திருத்தத்தை ஆதரித்தவர்களை படுகொலை செய்தவர்களே ஜேபிபியினர். அவர்கள் தற்பொழுது 13 தாண்டியும் செல்வோம் என தமிழ் மக்களுக்கு உறுதியளிக்கின்றார்கள். ராஜபக்சர்களுக்கு மாற்றீடாகவே மற்றொரு இனவாத கூட்டமான ஜேபிபியினர் ஆட்சிக்கு வந்துள்ளனர். கடந்த காலங்களில் தோற்கடிக்கவே முடியாது என இருந்தவர்களை தற்பொழுது துரத்தி அடித்துள்ளோம். தமிழ் மக்களுக்கான உரிமைக்காக தெற்கு மக்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் போராடுவோம். கடந்த காலங்களில் துப்பாக்கி முனைகளுக்கு மத்தியிலும் போராடினோம். தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தமைக்காக எனது தந்தையாரான ராஜித சேனாரத்ன மீது குண்டு வீச்சு தாக்குதல் கூட நடத்தப்பட்டது. எதற்கும் நாங்கள் அஞ்ச போவதில்லை. வடக்குக்கு நாங்கள் இப்போது வரவில்லை. சமாதான கால பகுதியில் வந்தோம். யுத்தம் முடிந்ததற்கு பின்னர் இடம்பெயர்ந்திருந்த மக்களுக்கு சுகாதார வசதிகளை செய்து கொடுத்தோம். ஜாழ் தேர்தல் மாவட்டத்தில் எமது கட்சியான ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியில் முதன்மை வேட்பாளராக போட்டியிடும் சுலக்சன் சக வேட்பாளர்களான விஜயகாந்த் உள்ளிட்டவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அகிம்சைவாதி காந்தியின் கண்ணாடி சின்னத்திற்கு தமிழ் மக்கள் வாக்களித்து அவர்களை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டும். வடக்கில் இருந்து அவர்கள் வரும்போது தெற்கில் நாம் அவர்களுடன் இணைந்து செயல்பட தயாராகவே உள்ளோம் என்றார் அவர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தேர்தலில் தோற்ற பின்னர் பெருமளவு சமையல்காரர்கள் தனக்கு தேவையென வேண்டுகோள் விடுத்த வேளை அவர் உணவகம் ஒன்றை ஆரம்பிக்க போகின்றாரோ என நினைத்தேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்தார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளிடம் சொகுசு வீடுகள், தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சொகுசு வாகனங்கள் என்பன அதிக அளவில் காணப்படுகின்றன. நாம் அரசியலை பிரதிபலிக்க வேண்டும். அதனைத்தான் தேசிய மக்கள் சக்தி செய்ய உள்ளது. அரசியல் என்பது நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு மாறாக சட்டத்தை மீறி செயல்படக்கூடாது. அப்படியொரு நாட்டை தான் தேசிய மக்கள் சக்தி உருவாக்க உள்ளது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழறிவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் இராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 57 பேர் உயிரிழந்துள்ளனர். லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் இராணுவம் லெபனானில் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கிழக்கு லெபனானில் உள்ள ஹர்மல் பகுதியில் இருக்கும் கிராமம் மற்றும் நகரங்கள் மீது இஸ்ரேல் இராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் மொத்தம் 57 பேர் உயிரிழந்ததுடனும் 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளன. மேலும் வரலாற்று சிறப்புமிக்க அல் மான்சியா கட்டிடம் முழுவதிலும் இந்த தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்டம் இயற்றப்படும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் அறிவித்துள்ளார். இதற்கு இணங்காத சமூக ஊடக தளங்களுக்கு எதிராக அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய சட்டம் மூலமானது எதிர்வரும் நவம்பர் மாதம் பிற்பகுதியில் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட உள்ளது. சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு 1 வருட காலம் அவகாசம் வழங்கப்படும். தொழில்நுட்ப தளங்கள் தடையை எவ்வாறு செயல்பட என்பதனை கண்டறிவதற்காகவே இவ்வாறு 1 வருட அவகாசம் வழங்கப்படும் என்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு பிரான்ஸ் அரசாங்கம் 15 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்க முன்மொழிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றமையானது அங்குள்ள தவறான கொள்கைகளை மீள பரிசீலனை செய்வதற்கான 1 சந்தர்ப்பமாகும் என ஈரான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஈரானின் வெளிவகார செயலாளர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் அமெரிக்காவின் வெவ்வேறு அரசாங்கங்களின் கொள்கைகள் மற்றும் அணுகுமுறைகள் தங்களுக்கு மிகவும் கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்தியதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன்படி டொனால்டு டிரம்பின் வெற்றியான முந்தைய தவறான கொள்கைகளை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பாகும் என ஈரானின் வெளிவகார செயலாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் குடியேறுவதற்கு முன்னதாக தமது உயர்மட்ட அணியை தெரிவு செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழறிவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதேபோன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.